ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோபி மஞ்சூரியன். கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். காலிஃப்ளவர் 350 கிராம், அதாவது ஹாஃப் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். மைதா 2 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள்ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன், ஆயில் 400 ml, கார்லிக் 1 டேபிள்ஸ்பூன், ஆனியன் பெரிய வெங்காயம் 1, கேப்சியம் கொடமிளகா 1/2 பாதி எடுத்துக்கோங்க, ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள்ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முத 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. சோள மாவு 2 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர், உப்பு 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகுத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதில் வந்து தண்ணி 1/2 கிளாஸ் தண்ணி வாட்டர் ஆட் பண்ணி இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மொத்தமாக தண்ணியை ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதோட பதம், அதாவது நம்ம சப்பாத்திக்கு மாவு இது பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தண்ணியும் அதிகம் இல்லாமல் மாவாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். அதனால தான் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண சொல்கிறோம். காலிஃப்ளவர்லேயும் நல்லா ஒட்டணும், மாவு ஒட்டணும். அதே நேரத்தில் நம்ம அதை பொறிச்சு எடுக்கும்போது தண்ணியில் வந்து தண்ணி வந்து பிரிஞ்சு போகக்கூடாது அப்படிங்கிற. இப்போ அடுத்து 350 கிராம் 1/2 காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா காலிஃப்ளவரில் ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி, இதுக்கு பார்த்திங்கன்னா 300 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றி காலிஃப்ளவரை பொறிச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை பொறிச்சு எடுக்கிறதுக்கு நல்லா பெரட்டி விடணும், அப்பப்போ ஒட்டிக்கும். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒட்டிக்கும், அதனால் வந்து அப்பப்போ விளக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒட்டுறதுனால இது பண்ணிக்கணும். நல்லா ப்ரௌனிஷாக கொஞ்சம் வந்தோடனே கிறிஸ்பி, அதாவது நல்லா ப்ரௌனிஷாக வந்தோடனே கிறிஸ்பியாக வந்தோடனே இதை நம்ம எடுத்துடலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் லெவல் எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால எண்ணெயில் வந்து எந்த மாவுமே ஒட்டலை, கரெக்டாக வந்திருக்கு. கரெக்டாக நம்ம பொறிச்சு எடுத்துருக்கோம். அடுத்து ஒரு கடாயை வச்சுட்டு 100 ml ஆயில் ஊற்றணும். நூறு எம்எல் ஆயில் ஊற்றிக்கிட்டு பூண்டு கார்லிக் 1 டேபிள்ஸ்பூன் நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நறுக்கி எடுத்து அதை நல்லா கிண்டி விட்டுடலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயம், ஒரு முழு வெங்காயத்தை பொடுசு பொடுசாக நறுக்கின வெங்காயத்தை இப்போ நம்ம வறுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனிஸாக வர்ற வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுத்து கொடமிளகா 1/2 கொடமிளகா சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வேக விட்டுறக்கூடாது. அடுத்து மிளகுத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன். இன்க்ரீடியன்ஸில் வந்து நான் உங்களுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து தான் மிளகுத்தூள் போட்டிருப்பேன், ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கு இப்போ சேர்த்ததுக்கும். அடுத்து ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள்ஸ்பூன், அடுத்து டொமேட்டோ சாஸ் 2 டேபிள்ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி 1/2 கிளாஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கிண்டி விடணும், கெட்டியாகவும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டி உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா அந்த கெச்சப் சாஸ் இதில் எல்லாத்துலேயுமே இருக்கும். செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டி 1/4 டேபிள்ஸ்பூன் வரை சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம பொறிச்சு வச்சுருந்த காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விடணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டணும், அப்படின்னா தான் அந்த கெச்சப் எல்லாமே, க்ரீன் சில்லி சாஸ் எல்லாமே வந்து அந்த மசாலாவாகும். இப்போ நம்ம கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.